ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் அஷ்டபுஜம் எட்டு திருக்கைகளை உடைய எம்பெருமான். காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கும் இவ்வெம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம். ஆழ்வார்கள் இத்தலத்தை அட்டபுயகரம் எனும் திருநாமத்தில் பாடுகின்றனர். இவ்வெம்பெருமானும் யசோக்தகாரி எம்பெருமானைப் போன்றும் தேவப்பெருமாளைப் போன்றும் பிரம்மாசீத வேள்வியை காப்பதற்கே அவதரித்ததாகவும், அவ்வேள்வியை கெடுக்க வந்த அசுரர்களை எட்டு திருக்கைகளிலும் எட்டு திருவாயுதங்கள் ஏந்தி வந்து அழித்து யாகத்தை காத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. கஜேந்திர ரக்ஷணத்திற்காகவும் இவ்வெம்பெருமான் அவதரித்தான் என்றும் பெரியோர் கூறுவர். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவந்தம் கிராகைரிவாஹம் விஷயைர்விகிருஷ்டா அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே. எல்லையற்ற ஞானம் கருணை முதலிய பெருமை பொருந்தியவனும் நல்லவர்களுக்கு ஹிதைஷியானவனும் அன்றொரு நாள் கஜேந்திராழ்வானை காக்க ஓடிவந்த அஷ்டபுஜத்து எம்பெருமானே, சம்சாரமாகிற முதலை வாய்ப்பட்ட நான் கஜேந்திரனைப் போலவே கதறுகிற நான் சரணமடைகிறேன். ஸ்வதேகசேஷோஹமனாத்மதந்திரஹ துத்பாதலிப்ஸாம் திஷதாத்வயைவ அசத் சமோப்யஷ்டபுஜாகிலேஷ சத்தாமிதானீம் உபலம்பிதோஸ்மி. அட்டபுயத்து எம்பெருமானே, எனக்கு உரியேன் அல்லாத நான் உனக்கே உரியவனானவன். முன்பு எல்லா பொருளுக்குச் சமனாகிலும் உன்னாலேயே உன் திருவடியைப் பெற ருச்சி உண்டாக்கப் பெற்றவனாய் இன்று ஒருவாறு இருக்கும் பொருளில் சேர்ந்தவனாகிறேன். ரூபரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வ சிந்தாம் த்வயி துர்நிவாராம் போகே மிருதூபக்ரமதாம் அபீப்ஸல் ஷீலாதிபிர் வார யசீவ பும்சாம். உன் ஸ்வரூபம், உன் திருமேனி, திவ்ய ஆயுதங்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றை சேவிப்பவர்களுக்கு நீயே பரம்பொருள் எனும் எண்ணம் நிச்சயம் உண்டாகிறது. ஆனாலும் உன்னுடைய உண்மையான அனுபவம் இவர்களுக்கு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்படட்டும் என்று விரும்பியவன் போலே, ஹே பிரபோ, உன்னுடைய நீர்மை முதலிய குணங்களினாலே உன் பரத்வத்தை இவர்கள் மறக்கும்படியாக நீயே செய்கிறாய். சக்திம் சரண்யாந்தர சப்தவாஜாம் சாரம் ச சந்தோல்ய பலாந்தராணாம் புத்தாஸ்ய ஹேதோஸ்த்வயி நிர்விஷங்கம் யஸ்தாத்மனாம் நாச பிபர்ஷி பாரம். உலகிற்கு காப்பாளர் என்று பெயரிட்டு கொண்டிருக்கிற பிரம்மருத்ராதிகள் உண்மையான சக்தி அளவையும் மோட்சம் தவிர உள்ள மற்ற பயன்களின் சுவையளவையும் சீர்தூக்கி பார்த்து உன்னிடம் மோட்சத்தில் கைங்கரியம் செய்வதற்காக சரணமடைந்த பரமேகாந்திகளுடைய பக்தி சுமையை நீயே ஏற்கிறாய். அபீதிஹேதோர்னுவர்த்தனீயம் நாசத்வதன்யம் ந விபாவயாமி பயம் குதஸ்யாத் த்வயி சானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத் த்வயி ஜாத ரோஷே. ஹே நாதா, சம்சார பயம் ஒழிய உன்னிலும் வேறுபட்ட எந்த தேவரும் ஆசிரயிக்கப்பட வேண்டியவர்களாக நான் நினைக்கவில்லை. நீ ஒருவன் கிருபை செய்வாயாகில் எனக்கு எங்கிருந்து பயம் உண்டாகும்? அதுபோன்றே நீ கிருபை செய்யவில்லை என்றால் என்னை யார் காப்பாற்றுவார்கள்? த்வதேக தந்திரம் கமலாசஹாய ஸ்வேனைவ மாம் ரக்ஷிதும் அர்ஹசித்வம் த்வயி ப்ரவிருத்தே மம கிம் பிரயாசைஹி த்வய ப்ரவிருத்தே மம கிம் பிரயாசைஹி. லக்ஷ்மிபதியான அஷ்டபுஜத்து எம்பெருமானே, உனக்கே உரியவனான என்னை நீயே ஸ்வயமாக ரட்சித்தருள வேண்டும். என்னப்பனே பிரபோ, நீ முயன்றால் நான் எதற்கு முயற்சிக்க வேண்டும்? ஒருவேளை நீ முயலாவிட்டாலும் நான் மட்டும் முயற்சித்து என்ன பயன்? சமாதி பங்கேஷ்வபி சம்பதத்சு சரண்யபூதே த்வயிபத்த கக்ஷியே அபத்ரபே சோடுமகிஞ்சனோஹம் தூராதிரோகம் பதனம் சநாத. பிரபோ, உன்னை பற்றிய எனது தியானத்திற்கு நிறைய இடையூறுகள் ஏற்படுகின்றன. ஆனால் நீயோ அவை அனைத்தையும் பொக்கடிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு விளங்குகிறாய். அகிஞ்சனாகிய நான் இவற்றுள்ளே சிக்கியிருப்பதை பற்றி வெட்கமடைகிறேன். பிராப்தாபிலாஷம் துதனுகிரஹால்மாம் பத்மானிஷேவ்யே தவபாத பத்மே ஆதேக பாதாத் அபராத தூரம் ஆத்மாந்த கைங்கரிய ரசம் விதேயா. உனது அருளினால்
பிராட்டி அடைந்துள்ள உன் பாதபத்மத்தை விரும்பியவனாக ஆனேன். ஆதலால் இங்கே சரீரத்துடன் இருக்கும் வரையில் அபசாரப்படாதவனாகவும் ஆத்மாவுள்ள அளவும் உன் கைங்கரிய ருச்சி உடையவனாகவும் என்னை செய்வாயாக. பிரபன்னஜனபாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜகதாமே தத் ஸ்ரீமதஷ்டபுஜாஷ்டகம். பிரபன்னர்களுக்கு வழித்துணையாகவும் பிரபத்தியை அனுஷ்டிப்பவர்களுக்கு இனிய மருந்தாகவும் உலகத்திற்கு ஹிதமாகவும் உள்ளது உயர்ந்ததான இந்த அஷ்டபுஜாஷ்டக ஸ்தோத்திரம். சரணாகத சந்திராண துவராத் திகுணபாகுனா ஹரிணா வெங்கடேஷியா ஸ்துதி ஸ்வீக்ரியதாமியம். சரணமடைந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் எனும் பெரும் அவாவினால் எட்டு திருக்கைகளை உடைய, அதாவது இரட்டித்த திருத்தோள்களை உடைய எம்பெருமான் தனது எட்டு திருக்கைகளினாலேயும் என்னுடைய இந்த ஸ்துதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.